gelar kami pak, gelar kerja, ah itu kan dahi mandu, ah siapa? Itu kan kanan orang level itu kan, ada mat panih, ada mat panih, ini orang, apa ini, arta, ada level kanan mandu ini ya. கீழ ரொம்ப பெண்டா இதா இருக்கும் ஓகேயா வந்துட்டு அந்த அம்மாவுக்கு சைடில் ஐலஸ் வந்து வயசானதுனால ஒட்டி இருக்கும் ஒட்டி வந்து இப்படி வரும் இது வந்து ஒட்டி இப்படி வரும் ஓகேயா இப்போ இந்த ஐபா அப்புறம் ஐயில் ஹைலைட்டு ட்ரா பண்ணிட்டு நடுவில் ஐ வந்து டார்க்காக இருக்கும் ஓகே நடுவில் டார்க்காக இருக்கும் மேலேயும் டார்க்காக இருக்கும் டார்க்காக இருக்கும் இங்கெல்லாம் வந்து லைட்டாக புரியுதா இதாவது இப்படி இப்படி ட்ரா பண்ணலாம் இருந்தாலும் சரி ஐ பார்த்தா ரியலாக இருக்க மாதிரி இருக்கும் அங்கே ட்ரா பண்ணும் அப்புறம் நோஸ் நோஸோட நோஸ் ட்ரா பண்ணுறப்ப நோஸ் வந்து இப்போ ரெண்டு ஐ இருக்குன்னு சொல்லுவேன் இந்த ஐ லெவலுக்கு ஒரு ஆஃப் ஒன் ஆஃப் லெவலுக்கு வரும் ஐ ஸோ இப்போ இப்போ வந்து இந்த இடம் ஆ சரிங்க ஆ சரிண்ணா பண்ணிட்டு அப்புறம் ஆயில் நோஸ் விட்டு வரும் ஆயில் வரும் இது வந்து ஓகேயா இப்போ நீ இதை ட்ரா பண்ணுறப்ப என்ன பண்ணணும் இதோட ஐயில் ஸ்கீலில் என்னென்ன வருதோ ஷேடோஸ் எப்படி எப்படி வருதோ அதெல்லாம் மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு பென்சிலில் இதெல்லாம் மார்க் பண்ணணும் இப்படி போய்ட்டு இப்படிலாம் வருதில்லை அதெல்லாம் மார்க் பண்ணணும் நீ மார்க் பண்ணினா தான் ஈஸியாக புரியும் அதுக்கடுத்து இந்த இது போகிறப்ப இதுலேருந்து எவ்வளோ தூரம் அப்படி வருதோ இதெல்லாம் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிட்டு லிப்ஸ் எவ்வளோ தூரம் இறங்குதோ அதை வந்து மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிட்டு இந்த பென்சிலையும் ஷார்ப் பண்ணக்கூடாது நீங்கள் ஷார்ப் பண்ணாமல் லெட்டை யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு கட்ரு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோங்க அப்புறம் லிப்ஸோட அடி இது வந்து இப்படி வருதா இதை லேண்ட் ட்ரைவிங் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அப்புறம் டார்க் லைட்டு இதெல்லாம் மார்க் பண்ணி பிரிக்கணும் ஓகே பிரிச்சுட்டு இந்த பக்கம் ஷேடோ பார்த்தல இப்படி வருதா அதை பிரிச்சுக்கணும் அப்புறம் இந்த ஐல சைடு இப்படி வருது என்ன இதை பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து டார்க் ஷேடோ இருக்குது அதை இப்படி மார்க் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்னென்னா இவங்க ஜாவில் வந்து என்னாவது இங்கே வரும் இந்த இடத்துல லைட் தெரியுதா லைட்டை மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஷேடோ இந்த ஷேடோ அப்புறம் இந்த இடத்துல மிடில் இப்படி சின்ன தவங்கிட்ட வருதா அப்புறம் இந்த இடம் புரியுதா இதுலேருந்து இவங்க லிப்ஸ் இப்படி இறங்குதா இந்த இடத்துக்கு நேராக இது போயிட்டு இப்படி பெண்ட் ஆகும் புரியுதா அதுக்கப்புறம் இவங்களுக்கு இங்கே வெளில போய் இப்படி இப்படி போகுது புரியுதா அவங்களுக்கு அப்புறம் இந்த இடம் வரப்போ அவங்களுக்கு ஒரு ஹைலைட் வந்து இந்த சைடு கன்னத்தில் இது வந்து அப்புறம் இது வந்து இப்படி வரும் அப்போ இதை இப்போ என்னென்னா இதுக்கு மேலே இவங்களுக்கு ஐலைஸை வரைய ஐப்ரோ வரைகிறோம் ஐப்ரோ வரைஞ்சிட்டு ஐப்ரோ வரைஞ்சிட்டு ஐப்ரோலேருந்து கண் இப்படி வந்துட்டு இப்படி வருது அவங்களுக்கு புரியுதா அப்புறம் இந்த பக்கம் என்னென்னா ஐப்ரோ வரைஞ்சேன்னா ஐப்ரோவில் கீழே வந்துட்டு இன்னும் கூட மேலே போகுது மேலே போய் இப்படி வருது ஓகேயா இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹேர் ஹேரோட லெவல் வந்து இப்படி சைடில் அப்படி போகுது போயிட்டு இப்படி வருது இந்த ஒரு சுருள் இப்படி வருது வந்ததுக்கப்புறம் இவங்களோட தாவா இப்படி புரியுதா தாவா அந்த இடத்துல இருக்குது ரெஞ்சடா இறங்குறப்ப இதோட தாவா இப்படி வருது புரியுதா இதுதான் அவங்க ஃபேஸு அப்புறம் என்ன பண்ணுறேன் இதில் துண்ணூறு அவங்க போட்டிருக்காங்கல்ல துண்ணூரோட இதை மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு மேலே அந்த நடுவில் ஷேடோ அப்படி வருது வேறு
ஷேடோ, ஷேடோவுக்கு மேலே இந்த ஸ்பேஸ் வருது. இந்த ஸ்பேஸ்லேருந்து ஹேர் இப்படி வரும், புரியுதா? ஹேர் இப்படி வருது வந்துட்டு, அப்புறம் இந்த சைடு வந்து ஹேர் வந்து இப்படி இதை ஒட்டி இவ்வளோ தூரம் வருது. ஓகேயா? இது இதுக்கப்புறம் நீ வந்து இந்த காது வந்து இந்த பக்கம் நல்லா தெரியுது, காதில் போட்டிருக்க மாடல், புரியுதா? தெரியுது. அதோட கோல்டோட இது இந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் காதோட இது வந்து இப்படி ஆரம்பித்து புரியுதா? இந்த பக்கம் காது வந்து லைட்டாக தான் தெரியுது எனக்கு, லைட்டாக தான் தெரியுது. அதை காமிச்சிட்டேன். ஓகேயா? இப்போ ஹேர், தலையோட ஹேர் வந்து இப்படி வந்து புரியுதான் கூப்பிட்டுருக்கு. அப்புறம் இந்த ஹேரோட ஸ்டைல் போடுறதெல்லாம் எப்படி போதும் அதை அப்படியே ட்ரா பண்ணலாம், புரியுதா? ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைட்டிங் ஷேடோலாம் அப்படி மார்க் பண்ணியிருந்தீங்க, மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட கழுத்து இருந்துச்சுன்னா கழுத்து, கழுத்தை ட்ரா பண்ணுறப்ப கழுத்தோட இது எப்படி இருக்குன்னா அதுக்கடுத்து இந்த இடத்துல கழுத்தோட இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல நெக்கோட இந்த ஷேடோ பார்ட்டு இருக்குது. ஓகேயா? இது பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இடத்துல ஷோல்டர் இருந்து போகுது, ஷோல்டர் போகிறப்ப இதை இறக்கிட்டு இங்கே செயின் வந்து, ஓகே செயின் வந்து அப்புறம் ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ்ஸு எப்படின்னா இதை வச்சு ட்ரெஸ் இருக்கு, புரியுதா? அப்புறம் இதுக்கப்புறம் இது நீ ஃபோல்டு கடைசியாக கூட பண்ணிடலாம், பண்ணிவிட்டு கை பண்ணிங்கன்னா இங்கே கையோட ஷோல்டர் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு புடவை மற்றது இங்கே வரும். ஓகே, உனக்கு மெயின் என்னென்னா ஃபேஸ் மட்டும்தான் மெயின். ஃபேஸில் நீ பண்ணுறப்ப கண்ணு, கண்ணுலாம் வந்து என்னென்னா மின்னடி இப்படி இருக்கு வந்து எங்கள் வயசானவங்களாம் வச்சு இதாக இப்படி வந்து இதுதான் வரும், புரியுதா? அதுக்கு ஒரு சிலருக்கு மாறும், இது எப்போ கீழே வந்து லைட்டாக இருந்தாங்க, புரியுதா? இது மேலே பொறுத்திருக்கு டார்க்காக இருக்கும், புரியுதா? ஐபால் இருக்குது, ஐபால் பண்ணுறப்ப எந்த ஐபால் லைட் இருக்குது இல்லை, இது பண்ணிவிட்டு நடுவில் டார்க் பண்ணிக்க, டார்க் பண்ணிட்டு இதை லைட்டாக ஷேர் பண்ணு, புரியுதா? இங்கே டார்க் பண்ணிவிடு, அப்புறம் ஓட்டர் லைட்டாக டார்க் பண்ணு, ஐ வந்துச்சு அள்ளி பண்ணிச்சா, அப்புறம் இந்த இடம் ஷேடோ பண்ணுறப்ப இப்படி ஷேடோ பண்ணி கொண்டு போகணும், புரியுதாப்பா? ஷேடோ பண்ணி கொண்டு போகணும், அப்புறம் இந்த இடம் ஷேடோ பண்ணுறப்ப அப்படி கொண்டு வந்துடணும். அப்போ உனக்கு அந்த ரொம்ப தன்னோட இது இருக்கிறது கிளியராக தெரியும், உனக்கு இந்த ஷேடோ பண்ணுன்னா மேலே அதோட இருக்கணும், புரியுதா? இந்த கண் வந்து எப்படி போட்டிருக்க, இப்படி ஆரம்பித்து இப்படி போட்டு இப்படி போட்டிருக்கேன், இப்படி வராது. ஓம் கண்ணே சமயத்தில் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பார், லைன் ட்ராயிங் இதுமாரி கிளியராக இருக்கும், எங்களுக்கு என்ன தெரியுதோ அப்படியே லைன், இந்த ஐலேஸ்க்கு நேரம் இந்த நோசோட இது முடியும், புரியுதா? இந்த ஐலேஸ்க்கு நேரம் இந்த இருக்க முடியும், புரியுதா? அதுக்கப்புறம் இந்த ஷேடோலாம் உள்ளார, ஓகேயா? இதில் நடுவில் டெப்த் இருக்கும், டெப்த்தை நீ பண்ணிக்கணும், ஷேடோ டார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன் சைடு ஷேடோவை ஃபுல்லாகவே லைட்டாக ஷேட் பண்ணணும், புரியுதா? ஷேட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் டார்க் லைட்லாம் நீ பிரிக்கணும், பிரிச்சனா அதெல்லாம் மறைஞ்சிடும் லைனாகவே பண்ணணும், புரியுதா? இதுதான் மெத்தடு, லைன்லேயே ஃபுல்லாக ட்ரா பண்ணி கிளியராக அவுட்புட் பண்ணுறாங்க. அடுத்து இது நோஸ் இங்கே முடியும், லிப்ஸோட இது வந்து இந்த சென்டர் முடியும், புரியுதா? இதுதான் மெத்தடு. இப்படி லைன் ட்ராயிங் கிளியராக பண்ணுறேன்னு வச்சுக்க, ஷேடோ பண்ணுறது ஈஸி, ஷேடோ பண்ணுறத இந்த ஆஃப் ஷேடோனா ஃபுல்லாகவே நீ ஷேடோ கொடுக்கலாம், ஃபுல்லாகவே நீ ஷேடோ கொடுக்கலாம், நான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொடுக்குறேன், ஃப்ளாட்டாக கொடுக்க மாட்டேன், பென்சில் டிப் வச்சு தான் கொடுப்பேன், உனக்கு குயிக்காக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், கொடுத்துருக்கேன், புரியுதா? ஹேர்லேயும் இது கொடுத்துடலாம், புரியுதா? ஷேடோ கொடுத்துட்டு அப்புறம் நம்ம இதில் லைட் அண்ட் ஷேடோலாம் பிரிக்கணும், புரியுதா உனக்கு? ட்ரெயின்ஸில் பண்ணியிருக்கோம் ட்ராயிங் பார்த்தா பண்ணியிருக்கோம்,
இடம் டார்க் பண்ணணும். ஓகே, அப்புறம் இந்த இடம் வரப்ப டார்க் பண்ணணும். அப்புறம் இங்கே டார்க்கு அப்புறம் இந்த இடம் டார்க். அப்புறம் ஐலைட் பண்ணுறப்ப கண்ணு மட்டும் நீ பக்கவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, எல்லா கண்ணுக்கும் நேரில் ஹைலைட் விட்டு டார்க் பண்ணி மேலே அது பண்ணிட்டு இது பண்ணி பண்ணின்னு வச்சுக்கேன், அந்த கண்ணே வந்து எடுத்து நிற்கும். கொஞ்சம் கேரக்டர் அவுட்னா கூட தெரியாது. புரியுதா நான் சொல்கிறது? கேரக்டர் அவுட்னா கூட தெரியாது, கண்ணே நிற்கும். அதுமாரி கண்ணு, நோஸு, லிப்ஸு இதுதான் மெயின். அது பண்ணாலே கேரக்டர் வந்துடும். அதுக்கப்புறம் நீ அதில் உள்ள டீட்டெயில்ஸை நீ அப்புறம் இது பண்ணணும். புரியுதா? எதுக்குன்னா உள்ளார போட்டுதான் எனக்கு உள்ளார போட்டுக்கு நீங்கள் நிறையா செய்ய முடியும். எனக்கு புரியும். புரியுதா? புரியுதா? உள்ளார போட்டு எனக்கு டிராயிங் பண்ணிவிட்டு தான் உள்ளார பண்ணும். புரியுதா? கிரான்ஸில் பண்ணுறேன், இதில் பண்ணுறேன். நான் லைன் பண்ணி தான் பண்ணுவேன், டைமிங்க்காக நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். புரியுதா? புரியுதா? ஷேடோ பண்ணிட்டு அந்த இது காமிச்சாலே போதும். ஓகே, எனக்கு லைட்டாக காமிச்சனாலே அந்த கேரக்டரோட இது வந்துடும். லைட் பார்த்து ஷேடோ பண்ணி எனக்கு கிளியராக புரியும். புரியுதா? அப்புறம் ஹேர், ஹேர் பண்ணுறப்ப ஷேடோ பண்ணிவிட்டு புரியுதா? இப்படி கொண்டு போகணும். அப்புறம் இங்கே வரப்ப லைட்டாக அப்படி. புரியுதா? இந்த ஓரத்தில் வரப்போ உள்ளார் லைட்டாக ஷேட் இருக்கும் ஹேர். புரியுதா? அப்படி பண்ணிட்டு அப்போ புரியுதா உனக்கு? இதுவே அந்த அம்மா கேரக்டர் உனக்கு ஈஸியாக புரியும். புரியுதா? ஸோ இந்தமாரி பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஃபாஸ்ட்டாக அந்த லைட் அண்ட் ஷேடோ அந்த இதை வந்து ட்ராயிங்லேயே நீ கொண்டு வந்துடும், லைன் ட்ராயிங்லேயே கொண்டு வந்துடும். லைனில் பண்ணினா தான் நீ ஈஸியாக அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். புரியுதா? லைனில் பண்ணினா தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். மற்றதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா கேரக்டர் டைமென்ஷனோட இருக்கணும். புரியுதா?
கேரக்டரே இந்த அம்மா அப்படின்னா அந்த அம்மா நோஸு கண்ணு லிப்ஸ் இதெல்லாம் பார்த்தா கிளியராக தெரியணும். புரியுதா? இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, தனியாக கண்ணு நோஸு லிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோ உங்கள் ஃபேஸ் கண்ணு லிப்ஸ் இதே ஃபோட்டோ எடுத்து நல்லா செடி பண்ணுங்க.